டிஎன்பிசி குரூப் 4 தேர்வு குறித்து என்ன அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கு? ஏற்கனவே கடந்த வாரம் குரூப் 4 தேர்வு குறித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டது என போலியாக செய்தியானது பரவியது. இப்ப அதை தொடர்ந்து டிஎன்பிசியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக இன்று மாலை குரூப் 4 குறித்த அறிவிப்பானது வெளியிடப்பட உள்ளது என்பதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த குரூப் 4 காலிப்பணியிடமானது இந்த ஆண்டு 5000 மேற்பட்ட காலிப்பணியிடங்கள் வெளியிடப்படும் என ஆனுவல் பிளானர்ல டிஎன்பிசி வெளியிட்டிருந்தாங்க. இப்ப அதிலிருந்து கூடுதலாக 1000 மேற்பட்ட இடங்கள் சேர்த்து அதிகபட்சமாக 7000 இடங்கள் வரைக்கும் காலிப்பணியிடங்கள் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. குறைந்தபட்சம் 5255 காலிப்பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்படும். அதிகபட்சம் 7000 வரைக்கும் இந்த காலிப்பணியிடங்கள் அறிவிப்பு வந்து வெளியிடப்படும் என்பதை தெரிவிச்சிருக்காங்க. இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்று மாலை வெளியிடப்படும். இதற்கான அபிஷியல் நியூஸ் கிளிப்பங்க தான் நம்ம ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கோம். ஏற்கனவே குரூப் 2 தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த தேர்வு சுமார் 5000 காலிப்பணியிடங்களுக்கான அறிவிப்பாக வெளியிடப்பட்டது. இதுல விண்ணப்பித்தவர்களுடைய எண்ணிக்கை சுமார் 1,100,000 அதிகமாக இருக்கு. ஏறத்தாழ 1,200,000 பேர் விண்ணப்பித்திருக்காங்க அப்படிங்கறத டிஎன்பிசியில இருந்தே அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே கடந்த ஆண்டுகள்ல குரூப் 4 தேர்வு பற்றி அறிவிப்பு வெளியாகும் போது 25,000 பேர் அதிகபட்சமாக விண்ணப்பித்திருக்காங்க. இந்த வருடம் அதை தாண்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க. எனவே நீங்க குரூப் 4 ஆக இருந்தாலும் சரி, குரூப் 2 ஆக இருந்தாலும் சரி, சரியான முறையில ப்ரிப்பரேஷன் பண்ணல அப்படின்னா ஜஸ்ட் பார்ட்டிசிபேஷன் தான் பண்ண முடியுமே தவிர அந்த எக்ஸாம்ல வந்து கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. இப்பையிலிருந்து சிலபஸ் கரெக்டா ஃப்ரேம் பண்ணி எந்தெந்த மார்க் எவ்வளவு எடுக்கலாம் அப்படிங்கறத ஃப்ரேம் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா குரூப் 2 ஆக இருந்தாலும் சரி, குரூப் 4 ஆக இருந்தாலும் சரி கிளியர் பண்ணலாம்.